பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சூப்பரான சுவையான ஹெல்த்தியான திருக்கை மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 300 கிராம் திருக்கை மீன் எடுத்து உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த எண்ணெயை சேர்க்கும்போது மசால் உதிராமல் வரும். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டையோட வெள்ளக்கரு வேணாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு விஸ்கு வச்சு எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஃபிஷ்ஷை ஃபுல்லாக இதில் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. சரியான நேரத்தில் சரியான இடத்துல பயன்படுத்துங்க. பயன்படுத்த தவறிட்டீங்க இல்லை பயன்படுத்தவே முயற்சி செய்யலைன்னா ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. அந்த வாய்ப்பு மற்றவங்க கிட்ட போய்கிட்டு இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இப்போது நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு 15-20 நிமிஷம் ஆச்சு. இதை எடுத்து பொரிச்சிடலாம். இரும்பு வானையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக அந்த மசாலா போட்டு பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒவ்வொரு மீனாக எடுத்து இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே பார்த்து பதமாக போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் மேலே தெரிச்சிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் வச்சு லைட்டாக லைட்டாக மேலேயும் கீழேயும் பரட்டி பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதை அப்படியேவும் எடுத்து எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூப்பராக சுவையாக ரெடியாயிருச்சு திருக்கை. சாப்பிட்டு பார்த்துருவோமா ஒரு கை? நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா? நீங்களும் இதை செய்து மகிழுங்கள். நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்.